ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் சர்ச்சில் வந்து புதுசாக வந்து அந்தோனியார் மண்டபம் வந்து புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்து பார்க்குறதுக்கு. ஸோ அதுதான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் சர்ச்சோட வியூ எல்லாம் நல்லா ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையும் பாருங்கள். ஸோ ரொம்ப அழகான சர்ச்சு. ஸோ பின்னாடி வந்து மவுண்டைன் வியூ அப்படி வரும்போது ஸ்கை எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச சர்ச். ஸோ என்ன இருந்தாலும் நம்ம உள்ளூர் சர்ச் வந்து நமக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு எங்கள் சர்ச் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ புதுசாக வந்து நிறைய வந்து இதில் வந்து ரெனோவேட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் கிராஸஸ்லாம் இப்போ தான் வச்சுருக்காங்க. ஸோ பார்க்க நல்லா இருக்குது ரொம்பவே. ஸோ அதை சுற்றி இந்த மாதிரி கம்பி போட்டிருக்காங்க. அதை சுற்றி போட்டுட்டு ஒரு நெட் மாதிரியும் க்ரீன் கலர் கம்மி மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப பெட்டர். சும்மா சும்மா ஏன்னா எல்லோரும் உள்ளே போயிட்டு கிராஸ்குள்ளே போகிறது, ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஏன்னா நான் கூட போயிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஸோ இப்போது போட்டிருக்கிறது வந்து ரொம்பவே பெட்டர். உள்ளே போய் எதையும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ அதில் வச்சுருக்க குட்டி குட்டி செடியும் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ வளர்ந்துருந்தால் இன்னும் ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளே வளர்ந்துடும். ஸோ பார்க்கறதுக்கு இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளவர் கலர் ரொம்ப நல்லா இருந்து. ஸோ இதே மாதிரி சைடில் வந்து பிங்க் கலர் இருக்கும் சர்ச்சில். அந்த சைடில் வந்து அந்த சைடு ரூட்டில் அப்படி போனோன்னா பிங்க் கலரில் இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருந்து, சர்ச்சுக்கு ரொம்ப சூட்டாச்சு. ஸோ சைட்லேயும் அந்த கேட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு சர்ச் பார்க்க இப்போதைக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ கரெக்டாக அந்த கம்பி ரெண்டு சைடுமே சூப்பராக போட்டிருக்காங்க. ஸோ யாருமே வந்து மோஸ்ட்டாக உள்ளே போக மாட்டாங்க. ஸோ இதுதான் புதுசாக கட்டியிருக்கேன் அந்த புனித அந்தோனியார் மண்டபம். ஸோ பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்தோனியார் பற்றி நான் நினைக்கும் போது ஸோ எனக்கே அவ்வளோவா தெரியாது. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, சிஸ்டர்ஸாக இருக்கட்டும் ஃபாதர்ஸாக இருக்கட்டும். பட் நமக்கு நம்ம புரிஞ்சிக்கிட்டு தெரியும் போது தான் நமக்கு இன்னுமே நல்லா புரியும் ஸோ அந்தோனியாரை பற்றி. ஸோ நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா வந்து அது உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன் நான் வந்து இந்த வீடியோவில். புனித அந்தோனியார் பற்றி நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, என்ன அறியாமே வந்து நான் வந்து ஒரு 3 வேர்ட் சொல்லிகிட்டே இருப்பேன். இயேசுவே, அச்சிஷ்ட அந்தோனியாரே அப்படின்னு சொல்லி நான் வந்து அப்பப்போ சொல்லுவேன். ஸோ என்ன அறியாமே வந்து எல்லாருக்குள்ளேயும் வந்து அந்த புனிதர் வந்து இருக்காங்க. ஸோ வந்து அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்னு சொல்லிவிட்டு நான் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு சொல்லி இருக்கிறேன். ஸோ இது கெட்டிருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பப்போ நமக்கு வந்து அந்தோனியாட்ட போய் ப்ரே பண்ணணும்னு சொல்லி தோணும். நிறைய பேரோட நேம்ஸ் வந்து ஆண்டனி அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஸ்டார்டிங் இல்லைன்னா எண்டிங் கூட ஆண்டனின்னு கூட ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க நிறைய பேர். ஸோ இதை வந்து கோயிலில் வந்து நெக்ஸ்ட்டு இந்த இன்னொரு குழந்தை வரும் தரும் மாதா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இன்னொன்று வந்து கனவில் இறையாசி தரும் சூசேப்பர். ஸோ இவங்களை பற்றி நான் வந்து பார்த்தேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து. ஸோ இவங்களை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். புனித அந்தோனியார் பற்றி நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ அவங்க வந்து பதுவையில் வந்து அவங்க வந்து நிறைய ப்ரீச்சர்ஸ் வந்து பண்ணனால வந்து ஸோ பதுவை புனித அந்தோனியார்னு சொல்லி நம்ம அவங்கள வந்து கூப்பிடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து நிறைய அவங்க ப்ரீச் பண்ணதை கேட்குறதுக்கே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ அவங்க ப்ரீச் பண்ணதுலேயே வந்து நிறைய பேர் அவங்க ப்ரீச் பண்ணதை கேட்குறதுக்கு வந்து நிற்பாங்களாம். ஸோ அந்த எவ்வளோ சர்ச்சஸே காணாது. ஸோ அந்தளவுக்கு ப்ரீச் பண்ணது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து ப்ரீச் பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து அவங்கக்கிட்ட வந்து பிளெஸிங்ஸ்லாம் வாங்கப்போம் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்ககிட்ட வந்து என்ன நினச்சி நம்ம வேண்டுறோமோ ஸோ கண்டிப்பாக வந்து அந்தோனியார் வந்து நமக்கு வந்து அது கடவுள்கிட்ட பேசி நமக்கு வந்து செய்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்கக்கிட்ட ப்ரேயர் பண்ணால் ஸோ எதுவுமே நமக்கு நடக்கும். அவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து 13 அற்புதங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் செய்கிற மாதிரி வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் வந்து நிறைய பண்ணுறனால ஸோ 13 அற்புதங்கள் ஒவ்வொரு நாளைக்கு பண்ணால் போதும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உள்ள பெரிய பெரிய ஃபாதர்ஸ்லாம் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து 13 நாள் திருவிழா வந்து அந்தோனியார் கொண்டாடுவாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து இரத்த சாட்சிகளாக வந்து நிறைய பேர் வந்து இயேசுவுக்காக வந்து உயிர் விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தானும் இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பெரிய ஆசை. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணாங்கன்னா கடைசியாக வந்து ஒரு 40 நாள் போல் வந்து புனித அந்தோனியார் வந்து சாப்பிடாமலாம் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போய் ஸோ அவங்க வந்து கடைசியாக வந்து அவரோட 36 வயதிலே வந்து இறந்துட்டாங்க. ஸோ இறந்ததுக்கப்புறம் வந்து 1 வருஷம் கழித்து வந்து அவங்களுக்கு புனிதர் பட்டம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பதுவையில் வந்து அவங்களோட சர்ச்சில் வந்து அவங்களோட
புனித அந்தோனியாரோட. ஸோ அவங்களை அங்கே தான் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது அவரோட வந்து நாக்கு வந்து இன்னும் அழியாமல் இருக்குது. ஸோ அவ்வளோ ப்ரீச் பண்ணி அவ்வளோ கடவுளுக்காக அவ்வளோ வாழ்ந்தனால வந்து அவரோட நாக்கு வந்து இன்னுமே அழியாமல் இருக்குது. ஸோ அங்கே போனால் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இட்டாலி, ரோம் இட்டாலி பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிளேஸ். ஸோ அங்கே போனால் நம்ம வந்து சர்ச்சில் வந்து அவங்களோட நாக்கை வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து குழந்தை வரம் தரும் மாதான்னு சொல்லிட்டு மாதாவுக்கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தை வரம் வேண்டவங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கனவில் இறை ஆசீர்வச்சு தரும் தூய சுசேபர். ஸோ இதனால் இந்த நேம் எதுக்காக சுசேபர் இந்த மாதிரி ஸ்லீப்பிங் ஸ்டாச்சு மாதிரி வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எதுக்காகன்னு சொல்லி போப் அவர்கள் வந்து ஸோ இதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தேன், இன்ட்ரெஸ்டிங் வந்துச்சு. ஸோ என்னென்னா வந்து சூசேப்பர் அவர்களுக்கு வந்து அவங்க கனவுல தான் வந்து ஏஞ்சல் வந்து சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி மேரி அவர்களை வந்து நீங்கள் வந்து மாதா வந்து நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வந்து அவங்க வந்து கர்ப்பிணியாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அது வந்து கடவுளால் தான் ஆனது. ஸோ அதுக்கு நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு போவாங்க. ஸோ கனவுல வந்து அவங்களுக்கு சொன்னனால வந்து சூசேப்பர்கள் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன நமக்கு என்ன நடக்குனாலும் அவங்ககிட்ட கேட்டால் நமக்கு நடக்கும். இறையாசி பெற்று தரும் இந்த சுசேபக்கிட்ட வந்து நம்ம எதுனாலும் வந்து கேட்டாலும் வந்து நம்மளோட எந்த கஷ்டங்களும் வந்து நம்ம எழுதி கொடுத்தாலும் நம்ம ப்ரேயர் பண்ணாலும் ஸோ அது நமக்கு வந்து தீர்த்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரீசன்ஸ்னால ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லீப்பிங் ஸ்டாச்சு வந்து நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் ஸோ அதனால தான் இது வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த நமக்கு இந்த மூணுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நிறைய பேர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க தான் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ அந்தோனியார்கிட்டையும் சுசேப்பர் மாதாக்கிட்டையும் நம்ம வந்து பாத்திமா மாதாக்கிட்டையும் போய் ப்ரேயர் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரியாது ஏதாவது நான் வந்து தப்பாக சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.